ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிஏ, எம்எஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் சிஎஸ் இந்த மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த டிகிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அகாடமிக் இயர்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ இந்த ரெண்டுத்துக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா August 24 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி August 14 ஆகிடுச்சு. ஸோ வந்து சீக்கிரமாக எம்பிஏ ஆர் எம்சிஏ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டேட்டுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 August தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10 to 12 PM சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். ஸோ யார் யாருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் சிஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னா 28 August கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது இந்த கோர்ஸுக்கு. ஸோ நீங்கள் டைம் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. தென் எலிஜிபிலிட்டி என்னன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். எம்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை அதுக்கு ஈக்குவலான ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 50% மார்க்ஸாவது இருக்கணும். இந்த அதே மாதிரி 45% மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம் கேட்டகரிக்கு. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இது அலௌடு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் எம்சிஏக்கு பக்கத்தில் இன்னொரு டேப்பில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சிஎஸ்ஸோட கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேப்பில் பார்த்தீங்கன்னா எம்பிஏவோட கண்டிஷன்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஜி வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பிஜி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைனில் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாட்டமில் நியூ யூசர் அண்ட் ரெஜிஸ்டர் யூசர்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணலை ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் நியூ யூசர் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூசரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸில் ப்ரொவைட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களோட இமெயில் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கிற மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 6 to 15 characters இந்த பாஸ்வேர்டு இருக்கணும். இதில் வந்து ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் வந்து கலந்து தான் இருக்கணும் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ நீங்கள் அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபார்முக்கில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டு அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே திருப்பியும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கட் பண்ணி உங்களோட கேலரியிலே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த கேலரியிலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் சிக்னேச்சர்னு இருக்கும், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே நீங்கள் சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்கு போயிடும், அதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் லெஸ் தென் 20 KB தான் இருக்கணும். மேபி உங்களோட இமேஜஸ் மோர் தென் 20 KB இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கேபியை கம்மி பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட யூசர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஹோம் பேஜ் வந்துட்டு ரெஜிஸ்டர்டு யூசர்னு பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்,
இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இந்த ரெண்டையுமே இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆயிரும். தென் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை எம்பிஏ இல்லை நீங்கள் எந்த கோர்சஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கோர்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக இதே மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஆன்லைனில் எப்படி ஃபுல்லாகவே ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ நான் அதை தனி வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி பண்ணுறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லேப்டாப்பில் பண்ணும்போது ஓகே கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜர் அப்படியே பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.